பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ தர்மங்கள் குறித்து முழு விவரங்களை பதிவு செய்வதுதான் சித்திரகுப்தரின் வேலை. சித்திரகுப்தன் யமதர்மராஜனின் கணக்கு பிள்ளையாவார். இவர் பிரம்மதேவனின் உடலில் இருந்து சித்ரா பௌர்ணமி தினத்தில் தோன்றியதால் இவருக்கு சித்திரகுப்தன் என்ற பெயர் ஏற்பட்டது. பிரம்மதேவன் இவருக்கு இந்த பணியை வழங்கினார். ஜீவன்களின் மரண காலத்தில் சித்திரகுப்தன் கொடுக்கும் பாவ புண்ணிய கணக்கின் முடிவை வைத்தே யமதர்மன் ஜீவன்களுக்கு தண்டனை அளிப்பதும் பிரம்மா அதன் தலையில் எழுதுவதும் அமையும். ஆகவே சித்திரகுப்தரை வேண்டிக் கொள்வது மிகவும் அவசியம். சித்திரகுப்தர் நம் கணக்குகளை வைத்திருக்கும் கணக்கு பிள்ளை என்பதை முன்பே அறிவோம். வாழ்நாள் மட்டுமின்றி நம் ஜீவன் முழு மகிழ்ச்சியாக இருக்க இவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. ஏனெனில் தமிழகத்திலேயே இரண்டே கோவில்கள் மட்டும்தான் சித்திரகுப்தருக்கு இருக்கின்றது. அதில் ஒன்று காஞ்சிபுரத்திலும் மற்றொன்று தேனியிலும் அமைந்துள்ளது. சித்திரகுப்தருக்கான திருக்கோவில் தேனி மாவட்டம் கோடங்கிப்பட்டியில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவிலை விட இக்கோவில் பிரசித்தி பெற்றிருக்க காரணம் இத்தலத்தின் அருகிலேயே ஆறுமுக நாயனார் கோவில், கம்பராய பெருமாள், காசி விஸ்வநாதர் ஆலயம், திருமலைராய பெருமாள் கோவில், சாமண்டி அம்மன் கோவில் என ஏராளமான ஒன்றுக்கொன்று தொடர்பு உடைய திருத்தலங்கள் உள்ளது. சிவன் ஜீவராசிகள் செய்யும் காரியங்களை கணக்கெழுதும் பணியாற்றுபவர் சித்திரகுப்தன் என சாஸ்திரங்கள் வாயிலாக நாம் அறிவோம். அகில உலகிற்கும் மூல காரணமாகிய சிவன் ஏடும் எழுத்தாணியும் கொண்டு தாமே கணக்கெழுதுவதில்லை. அதற்காக ஒரு தேவதையை படைக்க எண்ணினார். ஒருமுறை அவர் சக்தி தேவியை பார்க்க சக்தியின் குறிப்பறிந்த அவள் ஒரு சித்திரம் வரைந்தாள். அதற்கு இருவரும் உயிரூட்ட அதிலிருந்து தோன்றியவரே சித்திரகுப்தர் ஆவார். சித்திரகுப்தன் மீண்டும் காமதேனுவின் மகனாக சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினத்தன்று பிறந்தார். இதனாலும் சக்தி தேவி வரைந்த சித்திரத்தில் இருந்து தோன்றியதாலும் சித்திர புத்திரன் என்று அழைக்க பெற்றார். இருப்பினும் சித்திரகுப்தன் என்ற பெயரே பிரசித்தி பெற்ற புகழ் பெற்றதாகும். சித்திரகுப்தர் பிறந்த நாளான சித்ரா பௌர்ணமி அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் அவர் நமது பாவங்களை நீக்குவார் என்பது நம்பிக்கை. கோடாங்கிப்பட்டி சித்திரபுத்திரர் கோவிலில் இவரது மனைவியான பிரபாவதிக்கு சன்னதி உள்ளது. பசுவின் கர்ப்பத்தில் இருந்து இவர் பிறந்ததால் பசும்பால் பசுந்தயிர் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி என்று மந்திரம் சொல்லி வழிபட அவர் நமது இல்லத்தில் குடியேறி செழிப்பான வாழ்க்கை அமைய வழிவகுப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. நவகிரகங்களில் கேதுவுக்கு சித்திரகுப்தன் தான் அதிபதியாக உள்ளார். எனவே கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபட்டால் தோஷம் நீங்கும். சித்ரா பௌர்ணமி அன்று பெண்கள் விரதம் இருந்து உப்பில்லாத உணவு உண்டு வேண்டிக் கொள்வதால் ஆயுள் நீளும் என்பது நம்பிக்கை. சித்திரகுப்தனிடம் மலையளவு பாவத்தை கடுகளவும் கடுகளவு புண்ணியத்தை மலையளவும் எழுதி கொள்ளும்படி பிரார்த்திப்பார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்தி கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இப்படி எண்ணற்ற மகிமைகளும் அற்புதங்களும் நிறைந்த சித்திரகுப்தனை வணங்கினால் எண்ணற்ற பலன்களை பெறலாம், நீண்ட ஆயுளை பெறலாம். சென்று வாருங்கள், ஒருமுறை ஆயுள் நீடிக்கும்.